வெல்கம் அண்ட் வணக்கம் கைஸ். டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்லா முதல்ல மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இது ரெட் பிளம்ஸ், இங்க வயலட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். காக்கா குருவி ஓ அட பிடிக்கும்லடா. ஒரு ஜம்ப் அடி, ஒரு ஜம்ப் அடி. ஐயோ பாஸ்டர்ட் பாஸ்டர்ட். ரொம்ப ஹைட்ல இருக்குங்க. இந்த ஒன் இருக்கு, இதெல்லாம் மேல இருக்கே. இதோ இங்க இருக்கு. எங்க? இதோ. ஹோலி ஷிட். ரெட்டை ரோஸ் எத்தனை கீழே வேஸ்ட் ஆகி போய் கிடக்குது பாருங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. அது ஃபுட் இல்லாத எங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. நம்ம ஊரில் இது ரெட் பிளம்ஸ், இங்கே வயலட். எல்லாம் மரம் ஃபுல்லாக தான். இதுதான் கூல் நீச்சு. இது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மந்த் எண்ட்லாம் இங்கே தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இது என்ன காருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்லா. இப்போ நம்ம கேம்பில் போயிட்டுருக்கோம், டின்னர் போயிட்டுருக்கோம். இதுதான் போகிற வழி. என்ன கேம்பு தான் ரொம்ப ஆடுது, வேற ஒன்றும் இல்லை. பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துருமா? இதுக்கு டிக்கெட் ரேட் வந்து 6 கிரிவன். நம்ம இந்தியன் கரன்சியில் வந்து கீழே போடுறோம் எவ்வளோன்னு. வெல்கம் அண்ட் வணக்கம் கைஸ். வந்துட்டோம் நம்ம மார்க்கெட்டுக்கு. இது வந்து பறவைங்களோட இது ஃபுட்டு எல்லாமே. மேலே இந்த கவர், இந்த இங்கே இருக்கிற கவரை தான் நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை வாங்கணும். தான் நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நல்லாவே அதுக்கு தான் பேர்ட்ஸ் தாண்டி உள்ளது தான் இருக்கும். எல்லாம் பாருங்க. இது பெட்ஸ் தாண்டி உள்ள வந்து மெடிக்கல், பெட்ஸுக்குள்ள மெடிக்கல். செடி இது கோழி, கோழி பண்ணனா இருக்குப்பா. கோழி பண்ணை மார்க்கெட்டுன்றது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இங்கிட்டு போனோம்னா ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. பார்ப்போம் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போவோம். அவனுங்க ஒருத்தவனுங்க எடுக்க ஒடுக்க எடுக்கும் போகிறானுங்க, எதையும் நின்று பார்க்காம. பூச்செடி கொடி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்க வேண்டியதான்.
நினைக்கிறேன். அதுக்குள்ள இன்னொரு எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ட்ரெஸ் செக்ஷனு, துணி எல்லாமே சீப்பான இதில் கிடைக்கும். மார்க்கெட் நம்ம ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம், பேசலாம். பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரஷன் தெரிஞ்சுதான் நம்ம பேசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, வீட்டுக்கு உள்ள தேவையானதுக்கு எல்லா இதுவும் இங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே சீப்பாக கிடைக்கும் போல். ஆனால் அது நம்ம தான் இவங்கள்ட்ட பேசி தான் வாங்க முடியும், நார்மலாக இது பண்ண முடியாது. சஸ்லி கம்பினா இருக்குப்பா, இதுதான் சஸ்லி கம்பி. இந்த ஷவரு, ஷவர் பைப்பு, பைப்புகள், என்ன பைப்பு, நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற பைப்பு பேர் பிவிசி பைப். இந்த ட்ரில்லிங் மிஷினு ரம்பம் ரம்பம்பம் தான். லாக் வீட்டுக்கு பூட்டு போட்டுக்கிறோங்க, திருடங்க அதிகமாக இருக்காங்க. இதுதான் பாத்ரூமில் வந்து அடைப்பு எடுக்கிறது. என்னதுடா பெயிண்ட்டு எல்லாம் அப்படியே இருக்கு. வென்டிலேட்டரு எங்க இதா கேஸ் அடுப்பா? ஆமாம், பெயிண்ட்டு பெயிண்ட் அடிக்கிறானுங்க. நீங்கள் பாவம், ஒரு தாத்தா வந்து முடியாமல் நடந்து போயிட்டுருக்காரு. என்னத்த இங்கேனா ஒவ்வொரு கடையில் பக்கத்து பக்கத்தில் அதே மாதிரி கடை இருக்கும். நம்ம ஒரு கடையை விட்டுட்டு இன்னொரு கடைக்கு போனோம்னா அந்த கடைக்காரன்ட்ட நம்ம அடித்து பேசியிருப்போம்ல, அந்த ரேட்டுக்கே வந்து தந்துடுவானுங்க. போயிட்டே இருக்குது, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கலாம் நமக்கு. இதுவும் இது ஒரு மினி மார்க்கெட் மாதிரி தான், பெரிய மார்க்கெட் இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் பட்ஜெட் கம்மியாகவே இருக்கும். பயங்கர பிரைட்டாக இருக்குது, வீடியோவில் பார்க்கும்போதே பிரைட்டாக தெரியுது நல்லா. இது கூட்டுறது இப்போ இருக்கிறது எல்லாமே இருக்குது. இங்கே வேறு விண்டர் ஆரம்பிக்கப்போதா, எனவே இந்த க்ளவுஸு இதெல்லாம் அதிகமாகிடும், க்ளவுஸ் போடுறது. ஆனால் இது வந்து வேலை செய்கிறதுக்காண்டி உள்ள க்ளவுஸு. இது கொஞ்சம் க்ளோசிங் டைம்னு நினைக்கிறேன். அது காலையில் ஒரு ரெண்டு பக்கிங்க கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே. எல்லாம் சைக்கிள் டயர் எல்லாம் ஃபுட்டு, ஒரு வாட்டி சைக்கிள் டயரை ஆட்டை போட்டுட்டு போயிட்டானுங்க. எங்கே போனாலும் ஏதாச்சும் பல்ப்பு கடை அந்த மாதிரி தான் இருக்குது. டிஷ்யூ டிஷ்யூக்குன்னே தனி கடை இருக்குப்பா. ரிமோட் மோட்டருக்கு தனி கடை, பேக் பேக் ட்ராவல் பேக்லாம் இருக்குது. என் ட்ராவல் பேக்கை வாங்கணும். வால்ட்ருன்னு நம்ம பையன் இருக்கல, அவன் கடிச்சு வச்சிட்டான் வைத்தியக்காரன். ட்ரெஸ்ஸு இதுனா பொண்ணுங்களுக்கு, பொண்ணுங்க சைடு வந்துட்டோமோ இல்லையே, எந்த சைட்லேருந்து வந்து எந்த சைடில் எக்ஸிட் ஆகிறோன்னே தெரில. வெளி பாதி பாதியாக போகுது, எங்கிட்ட போகிறோம்னு தெரில. இது ஒன்றும் தெரியுதா? இது மேலே ஏறி நின்றுட்டு தான் சோம்பேறியாக போவானுங்க நடக்காமல். மெக்டொனால்ட் அதனால பண்ணியா
கண்ணு அப்படியே ப்ளூ கலர்ல ஆல்டர் குடுற மாதிரி இருக்கு பாரு. ஸ்கூலுக்கு அமௌஸ் டிஸ்பிளே தான் நினைக்கிறேன். ஷூ ஷோரூம் இது. பூமா பூமா இருக்கு பாருங்க. பூமானா வேற ஏதாச்சும் பேர் போட்டு வைப்பாங்க. ஃபுல்லாக ஷூ தான் இது ஃபுல்லாக. அடிதாஸ் அடி மாஸ் இல்லை ஆடிதாஸ் அப்படின்னு ஏதாச்சும் போட்டு வைப்பானுங்க. நைக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்பா எவ்வளோ பெரிய ஷூ, எவ்வளோ பெரிய கைக்கு. ஏன்னா இவங்க வெளில உட்காந்துருக்கவங்க தான் ஓனர்ஸ். பா அதான் அஞ்சு காமிச்சிட்டேன். ஷூ 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 தான் ஃபுல்லாக ஷூ. ஃபுல்லி மேட் ஃபுல்லி மேட் இன் சைனா. இது கிளாக் கிளாக் கடை கிளாக் கிளாக் கிளாக். அப்புறம் இது கறி கடை, பக்கத்துலேயே ஏதோ சிகரெட் கடை. இது அப்தேகா, அப்தேகானா மெடிக்கல் ஷாப். இங்கே தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி இந்த இதுனா கிடைக்கும். அராப் கடை பாஸ்மதி ரைஸ் கிடைக்குமா? பாஸ்மதி நம்ம வாங்குறது இதுவா? ஏய் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கு, என்னது ஸ்பைசஸ்? இந்த குக்கீஸ். இது பிரெட் கடை. இது மார்க்கெட்டுக்குள்ளேயே ஒரு மினி மார்க்கெட் மாதிரி. டைரி டைரியில் இது எழுத முடியுமா? இந்த பஸ் சம்சை சாக்லேட் மினி சாக்லேட் ஃபேக்ட்ரி. இதுக்குள்ளே இது ஒரு மார்க்கெட். ஆ போமா மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட்டு. ஃபிஷ்ஷஸ் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா மீன் இது, முதல்ல மாதிரி இருக்குது. மதுரை மாதிரி இருக்கிறது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல. கூட்டம் இல்லை இன்னைக்கு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள, கூட்டம் இல்லை. இது நான் பேக் சைடு, பேக் சைடு இல்லை பேக் இருக்கிற சைடு. வுட்டி லெதர் ஜாக்கெட். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கிறது. கிளாஸ் அம்பர்லா கொடாய். ட்ரெஸ்ஸு 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 தான். இது லேடிஸ் ஹேண்ட்பேக் பேக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் எல்லாமே. ம்
பார்த்தா ஒரு பேக்கு பட்டாளமே இருக்கும் போலயே. சீஸ் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அது வாங்குறதுக்கு கூட்டம் நின்றுச்சு. இது பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கொஞ்சம் இது லேட்டாக வந்தனால கொஞ்சம் கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இதுனா இருக்கும் இப்போதைக்கு அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக சீஸ் பன்னீர் அந்த இதுதான் எல்லாமே. இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியணும் இல்லை, உங்களுக்கு நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம வயசு எவ்வளோ நேரம் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் மார்க்கெட். கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இங்கேயும், எல்லாமே ரேட்டு கம்மியாக கரெக்டாக இதாக ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே பட்டை இது எல்லாம் இருக்கிறது. இந்த மீட் கறி சிக்கன் இது காஃபி நல்லா இருக்கு. இந்த முக்காசி கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீட் 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 தான் எல்லாம் எல்லாம் சரி. முட்டை எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, இப்போ கோழியிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததான்னு யாருக்காச்சும் ஆன்சர்ஸ் அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது டாக் ஃபுட் கேட் ஃபுட் எல்லா ஃபுட்டும் இருக்குது. அந்த டாக் ஃபுட்டு இந்த இதில் ஃப்ளிப் ஃபார் பர்சன் ஒரு இது இருக்கும், அதுதான் வாழ்த்துக்கு வாங்குறது. அதே மாதிரி தான் காசி க்ளோஸ் ஆயிடுச்சு. இது குரோலிக், குரோலிக்னா முயல் கறி, முயல் முயல் கறி இருக்கிற இடம் இது. இதுதான் முயல் மீதி கறி இருக்கு. இந்த முயல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல், அதுக்கு தான் முயல் கடைன்னே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிவடைகிறது. ரொம்ப தூரம் காமிக்க முடில, ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இனிமேல். பாய் பாய்.